எல்லோருக்கும் நமஸ்காரம். ஈ வீடியோவில் நம்ம நோக்க போகிறது இன்னும் ஓணம் இல்லையா, அது கொண்டு ஓணத்தையும் கேரளைட்ஸ் ஆர் கேரள மக்களையும் அவரின் ரானம் தாசனையும் பரிச்சானோம். வீடியோக்குள்ளே போக முன்பு அனைவருக்கும் ஓண ஆஸ்மசைகள். ஓணத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கேரளாவையும் கேரள மக்களையும் பற்றி நம்ம பேசலாங்க. கேரளா அப்படின்னாலே காட்ஸ் ஓன் கண்ட்ரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற கிளைமேட் எல்லாமே வந்து ரொம்பவே ப்ளீஸிங்காக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா மழைக்கு பஞ்சமே இல்லை தைரியமாக சொல்லாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் பாதி நேரம் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு வகையில் அழகாக இருந்தாலும் ஒரு வகையில் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தான் அமைஞ்சிருக்கு. பட் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதை பழகிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேரளா அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு யூத் அவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பியூட்டிஃபுல் லேடிஸ் தான். ஸோ மல்லு ஆண்டிஸாக இருக்கட்டும் இல்லை மல்லு கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற விதத்தில் தான் இருக்காங்க. அவங்களுடைய மை வச்ச கண்ணாக இருக்கட்டும், இல்லை லாங் அண்ட் டென்சிட்டி ஹேராக இருக்கட்டும், இல்லை பப்ளி கண்ணமாக இருக்கட்டும், எல்லாமே ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிற விதத்தில் தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்காங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்க வந்து இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னா அதுக்கு இயற்கையோட பங்களிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா. ஸோ வந்து மூடி கிளைமேட்டாக இருக்கிறதுனால வெயிலோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்காங்க. அதனால கேரளா பொண்ணுங்க மட்டும்தான் அழகா, மற்ற ஸ்டேட் பொண்ணுங்களாம் அழகு இல்லையா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுறாங்க. அழகுங்கிறது வந்துட்டு நிறத்தில் இல்லைங்க, குணத்தில் தான் இருக்குது. அப்படி பார்த்தா பெண்கள்னாலே அழகு தான். அந்த மல்லு கேர்ள்ஸோட அழகெல்லாம் தாண்டி அவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸ்கில்ஃபுல்லாக அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் தமிழ் படத்தில் வந்துட்டு அசினா இருக்கட்டும் இல்லை நயன்தாராவாக இருக்கட்டும் அவங்களாம் அழகாக இருக்காங்க. இந்த அழகுன்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருக்குமே வந்து ஒரு டேலண்ட்டுன்ற விஷயம் வந்துட்டு பயங்கரமாக ஒரு பேஸாக இருக்குது. ஸோ அவங்கலாம் இப்படி டேலண்ட்டாக இருக்கிறதுனால தான் தமிழ் சினிமாவில் இனி வரைக்கும் ஒரு ஐக்கனாக இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேங்க, கேரளாவில் இருக்கவங்க எல்லாருமே எஜுகேஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் கொடுப்பாங்களாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதே வந்து இந்த டான்ஸ் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பாட்டு கிளாஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்து மேஜர் பங்களிப்பு கொடுக்கறதுனால அவங்க வந்து ஈக்குவலியே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பயங்கர பில்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பிலோவோட சேட்டாஸ். ஸோ நம்ம ஊரில் மூத்தவங்களை எப்படி நம்ம அண்ணன் அண்ணன்னு பாசமாக கூப்பிட்றோமோ அதே மாதிரி கேரளா மக்கள் எல்லாமே வந்துட்டு மூத்தவரை வந்துட்டு சேட்டா சேட்டான்னு கூப்பிடுவாங்க. ஸோ சேட்டாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஹைலி டேலண்டட் பிஸ்னஸ் பீப்புள். ஸோ பிஸ்னஸ் நிறையா பண்ணுறதுனால இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு டீ கடை போட்டு பயங்கர எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஹைலி டேலண்டட் பிஸ்னஸ் பீப்புள் அந்த சேட்டாஸ் எல்லாமே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. அடுத்து ஃபுட் கல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி வந்து இட்லி சாம்பாரோ அந்த மாதிரி அந்த ஊரில் வந்துட்டு புட்டு கடலைக்கறி இருக்குது. அண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி மறந்துட்டே பாருங்களேன், அந்த ஊர் கட்டஞ்சாயாவுக்கு அடிமையாக ஆளே கிடையாது. ஸோ சேட்டா ஒரு கட்டஞ்சாயா அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுட சுட வந்து ஒன்று கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டோன்னா அதுக்கு எல்லாமே வந்துட்டு அடிமையாயிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்பமாக இருக்கட்டும் இல்லை நேந்திரம்பழமாக இருக்கட்டும் இல்லை செக்கப்பழமாக இருக்கட்டும் அதாவது பழாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேந்திரப்பழம் செக்கப்பழம் இது எல்லாமே வந்துட்டு அங்கே இந்த ஊரில் இருக்கிற ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷாக அமைஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் கேரளாவையும் கேரளா மக்களையும் பற்றி பேசணும் இல்லையா, இப்போ ஓணத்தை பற்றி கொஞ்சம் பேசலாங்க. ஓணம்ங்கிறது கேரளாவில் ரொம்ப வருஷமாக வந்து கொண்டாடிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன். எப்படி தமிழ்நாட்டில் வந்துட்டு பொங்கல் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கேரளாவில் ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க. இன்ஃபேக்ட் கிபி 861 வருஷத்தில் வந்துட்டு தாமர தகட்டில் வந்துட்டு ஓணத்தை பற்றின விஷயங்கள் வந்து நிறையா பொறிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அதில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசர் மகாபலி இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய ஆத்மா வந்து இந்த 10 நாள் இந்த 12 நாள் ஓணம் ஃபெஸ்டிவலில் வந்துட்டு வருமாங்க. ஸோ வந்து மக்கள் வந்து எப்படி அவரை வந்து கொண்டாடுறாங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமும் திருப்பி வந்துட்டு அவர் பாதாளத்துக்கே போயிட்டு வரோம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருந்து இந்த ஓணத்தை பற்றி படிக்கும்போது. இந்த ஓணம் பண்டிகை எல்லாமே பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் பேஸ் பண்ணி தான் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த 10 நாள் 12 நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா அது எல்லாமே ஒரு ஒரு நட்சத்திரத்தில் வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி விசேஷங்கள்லாம் வந்து நடக்குது. லைக் சித்திர நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது, சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது, விசாக நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் வந்து ஒரு ஒரு வந்து ஐடென்டிட்டி வந்து ஒரு ஒரு டீட்டெயிலிங் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் வந்து இந்த ஓணம்ன்ற பண்டிகையை வந்துட்டு கொண்டாடுறாங்க. ஓணம் பண்டிகைனாலே இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம மைண்டுக்கு வருது என்ன பார்த்தீங்கன்னா அங்கே போடுற பூக்கோளங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பூக்கோளத்தில் குறிப்பாக அத்தப்பூன்ற ஒரு பூ வந்துட்டு அங்கே இருக்கிற ஆண்கள் வந்து பறித்துட்டு வந்துட்டு அங்கே கோலத்தில் வைப்பாங்க. ஸோ எல்லாம் அந்த 10 நாள் 12 நாள் போடுற பூக்கோளத்தில் அந்த அத்தப்பூ வந்து மிகப்பெரிய ஒரு இடம் பிடிக்குது. பூக்கோளம் எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்கோ அதே மாதிரி போட் ரேஸு கதக்களி புலியாட்டம் அப்படின்னு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஈவெண்ட் கொண்டாடி பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு வராங்க இந்த 10 நாள் ஓணம் பண்டிகையை. ஸோ அவ்வளோதாங்க.
ஓணம் பண்டிகையை பற்றியும் கேரளாவை பற்றியும் கேரளா மக்களை பற்றியும் பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஒரு விஷயம் கற்றுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கல்ச்சருக்கும் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொண்டாடணும். ஸோ நம்ம எந்த ஊருக்கு வந்து வேலைக்கு போனாலும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி காரியமாக போனாலுமே நம்ம பண்டிகைன்னு ஒரு விஷயம் வந்துட்டா அது எல்லாருமே வந்து அவங்க சொந்த ஊரில் போயிட்டு கொண்டாடணும். ஸோ பண்டிகையை வந்து என்றைக்குமே வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ எல்லாருமே அவங்களோட பண்டிகையை கொண்டாடுங்க. ஸோ மீண்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஓணம் நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மேக்ரோ ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி தான். இஸ் பை ஃப்ரம் சரண்குமார்.